மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் திருச்செங்கோடு நெட்டவளம்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமம். ஸோ இந்த கிராமத்துக்கே வந்திருக்கோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து தமிழ் அரசன். ஸோ இன்னைக்கு தான் ஓப்பனிங். இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்ற ஒரு தாட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. நம்ம சேனல் பார்த்துட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா, கடை வைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வீட்டில் வச்சு பிரியாணி, இந்த நெய் சோறு, சில்லி சிக்கனு, தந்தூரி, நம்ம என்னென்ன சேனலில் போட்டிருக்கோமோ அதெல்லாமே செஞ்சு என்ன பண்ணுறாருனா, பக்கத்தில் இருக்கிற கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸில் போய் லஞ்சுக்கு உங்களுக்கு என்ன வேணும், எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடுவார். ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவார். அவர் திடீர்னு என்ன யோசிச்சார்னா, சரி ஓகே இதெல்லாம் நம்ம கொடுக்குறோமே, அப்படியே ஒரு ஷாப்பும் வச்சுக்கிட்டா வந்துட்டு அப்படியே லைனில் அந்த ஆன் தி வேல போகிறவங்க சாப்பிடுவாங்களே அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அதனால் இனி வந்து 5 கிலோ பிரியாணியை வந்து செய்முறையை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பிஸியாக அரிசி ஊரை போட்டுக்கிட்டு கறியை கழுவிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே கற்றுக்கிட்டதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவர் கற்றுக் கொடுத்துட்டு வாழ்த்திட்டு போவோம். அதே நேரத்தில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த அட்ரஸோட லிங்க் அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி மக்களை வந்து சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கிடணும். அங்கே பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரை. ஹாய் சொல்லுங்கள். ஹாய், நான் வெல்கம். நேற்று நைட்டே வந்துட்டேன். நம்ம ரூமில் வந்து இவர் சந்தித்து ரூமில் வந்து பேசிட்டு தான் போனார். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இல்லையா, இன்னும் கடையே ரெடி ஆகல. ஓகே, இருந்தாலும் வந்து ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கார். அவர் அடுப்பு பற்ற வச்சுருமா? ஃபஸ்ட்டு சாப்பாடு உங்களுக்கு தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் 5 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். இதில் வந்து எத்தனை கிலோ வரைக்கும் செய்யலாம்னா, 6 கிலோ வரைக்கும் செய்யலாம். ஏன்னா 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றுற மாதிரி பாத்திரம் இருக்கணும். ஓகே, இது வந்து 24 லிட்டர் இதில் தண்ணி பிடிக்கும். ஓகே, ஒன்று இதில் வந்து 1 கிலோக்கு 3 லிட்டர் தண்ணி, 5 கிலோக்கு 15 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். அதே நேரத்தில் நம்ம பிரதர் அரிசியும் ஊற போட்டார், கறியும் கழுவி வச்சிட்டார். இப்போ கறி 5 கிலோ பிரியாணி எவ்வளோ போட போகிறோம்? 3 கிலோ கறி வந்து சிக்கன் இதில் போட போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் குஷ்கா கேட்பாங்களாம். ஸோ இது இல்லை, கிராமம் இருக்கிறதுனால எங்களுக்கு குஷ்கா வேணும், கொஞ்சம் ப்ரைஸ் வைஸாக கம்மியாக சில்லி வச்சு. அதனால இனி வந்து 3 கிலோ கறியை போட்டு 5 கிலோ பிரியாணியில் வந்து டேஸ்ட்டு டம்மாலாக கொண்டு வர போகிறோம். ஏன்னா அதுக்கு சில ட்ரிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுருங்க. நீங்கள் பார்த்துவீங்க, ப்ரெஷராக கொடுத்துருங்க நல்லா. இப்போ இதை பற்ற வச்சு ஃபாஸ்ட்டாக வச்சாச்சு. கீழே இந்த மாதிரி அடுப்பு இருக்கும் தெரியுமா, ஃபாஸ்ட் ஃபுட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அடுப்பு இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு இரும்பு இந்த மாதிரி வச்சுக்கணும், கொஞ்சம் தின்னா. ஓகே, திக்காக வைக்கக்கூடாது. தின்னா இரும்பு இல்லைன்னா ஆயில் தின்னு இருக்கும் தெரியுமா, அந்த 15 கிலோ அதோடைய பாட்டம் 1 அடிக்கு தான் இருக்கும். அந்த 16 கிலோ அடிச்சோன்னா தம் போடுறது வந்து கரெக்டாக பரவி அடிக்கும். ஓகே, இது வந்து ஃபாஸ்ட்டாக வச்சாச்சு, இது ஸ்லோவாக இருக்கும். ஓகே சார், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஓகே சார், நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பட்டை கிராம்பு இலக்கையும் சேர்ப்போம். ஆமாம் சார். ஓகே, இவர் என்ன விரும்புகிறாருன்னா, நம்ம ஏரியாவில் வந்து குஷ்கா நிறைய பேர் கேட்டு வருவாங்க. அதே நேரத்தில் வந்து நல்ல மணக்கணும், நிறைய ஸ்பைசஸ் அது கூட இதை சேர்க்கலை அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பட்டை கிராம்பு இலக்காவோட நிறுத்தாமல் சில ஐட்டம்ஸும் சேர்ப்போம். ஓகே சார். ஓகே சார், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதை சேர்த்துட்டு ஒரு 5 கிலோ பிரியாணி நம்ம செய்கிறோம். ஓகே சார், ஒரு 3 ஜாதிபத்ரி பூ ஆட் பண்ணிடலாம். இந்த மராட்டி மூக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஒரு 5 ஆட் பண்ணலாம். ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸ்டார் அனிஸ் 2 உடச்சி வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த 2 கணக்கு வரும் நினைக்கிறேன், சேர்த்துடலாம். அவ்வளோதான் போதும். இந்த 3 ஐட்டம் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் இன்னும் மணக்கும், இங்கே இருக்கிறவங்க வந்து விரும்புவாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இரும்பு சூடாகி அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் சூடாகி அதுக்கப்புறம் தான் வெங்காயம் வதங்கும். ஓகே சார், அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். ஓகே சார், வெங்காயம் நல்லா செவந்துக்கிட்டே வருதா? அவ்வளோதான், கொஞ்சம் பரட்டுங்க. நல்லா பொன்னிறமாக செவக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி நம்ம ஒரு ஈவினிங் வரைக்கும் வச்சு சேல் பண்ணாமல் கெட்டு போகாது, கலரும் நல்லா வரும். ஓகே, இந்த மாதிரி நேரத்தில் 5 கிலோ பிரியாணி இல்லையா, 1 கட்டு மல்லி ஆட் பண்ணிடலாம். பரட்டுங்க அதை. மல்லி போட்டு பரட்டும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுதான் ஃபஸ்ட்டு மல்லி போடுறது. அப்படியே கையோட புதினாவும் போட்டுடலாம், 1 கட்டு. பச்சை மிளகாய் 50 கிராம் அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். மிளகாய் தூள் 50 கிராம் சேர்த்துடலாம். எல்லாமே உடனே
ஓகே, லைட்டாக அப்படியே தாளிச்சிட்டே இருக்கணும், போட்டே இருக்கணும். இப்போ 5 கிலோக்கு வந்து கல் உப்பு 5 விரல் கடங்குற மாதிரி சேர்த்துடலாம். தயிர் 1 லிட்டர் சேர்த்துடலாம். தக்காளி 2 கிலோ சேர்த்துடலாம். இந்த ஹை ஃப்ளேம்லேயே தக்காளி ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன பண்ணுவோம்னா வதக்கும் அதிலே. ஓகே சார். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேம் வைக்கலாம். அப்படியே இருக்கணும், தக்காளி வதங்கினோடனே தண்ணி ஊற்றிடும். சரி, எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறீங்க பிரியாணி சொல்லவே இல்லை. 80 ரூபா சார். 80 ரூபா? ஓ, சூப்பர் சூப்பர். கட்டுப்படி ஆகுமா? ஆமாம் சார், நம்மளுக்கு அதிக லாபத்தை விட குறைஞ்ச லாபம் வந்தாவே போதும் சார். போதும். ஓகே, இல்லை ஏரியா வந்த மாதிரி நீங்கள் அதிகமாக ரேட் சொன்னீங்கன்னா. ஆமாம் சார். அதனால தான் நீங்கள் குஷ்கான்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கீங்க. கறி வந்து 3 கிலோ. சில பேர் கேட்பீங்க டவுட்ஸு, இப்போ இப்போ வந்து 3 கிலோ கறி போட்டு பிரியாணி செஞ்சால் எவ்வளோ என்னென்ன போடணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து கணக்கு வந்து ரைஸுக்கு தான் கணக்கு. ரைஸ் எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஆயில் எல்லாமே போடணும். கறி நம்ம 2 கிலோ போடுறதும் 5 கிலோ போடுறதும் 8 கிலோ போடுறதும் அது நம்ம இஷ்டம். அதிகமாக போட்டால் மட்டுமே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் தேவைப்படும். ஈவனாக போட்டாலோ அல்லது கம்மியாக தேவைப்பட்டாலோ அதே காரம் அதே உப்பு போடணும். அவ்வளோ மசாலா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து 1 கிலோக்கு 700 ml தண்ணி, அப்போ 5 கிலோக்கு வந்து 3.5 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லிட்டர் இருக்கும். அவ்வளோதான். அரை மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், விட்டுருங்க. கட்ட முடிடுவோமா? மூடிட்டு அப்படியே விடுவோம். நல்லா கொதிக்கும் பொழுது இங்கேருந்து அந்த ஆவி வரும், புகை வரும். நல்லா கொதிக்கும் பொழுது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமை வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். அப்போ என்ன வேணால் எல்லா மசாலாவும் நல்லா கொதிச்சு சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து அரிசியை வடித்து தம் போட வேண்டியதான். 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம். இப்போ டீ சாப்பிட்டு வந்துடுவோமா? ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகே சார். இப்போ இது லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே சுடு தண்ணியும் கொதிச்சிருச்சு. திறந்து பார்ப்போமா? பார்த்தீங்களா கொதிக்கிறது. இப்போ இதை திறக்கலாம். ஏன் இவ்வளோ நேரம் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி சுண்டி சுண்டி அப்புறம் குறைஞ்சிடும், அதே நேரத்தில் கேஸ் ஆட் வைப்போம். அதுக்காக தான் சிக்கன் ஆட் பண்ணுவோம். 3 கிலோ சிக்கன், 5 கிலோ பிரியாணிக்கு. ஓகே சார். ஃபுல்லாக அந்த மசாலாவோட மிங்கிள் ஆகிடும் சிக்கன். ஓகே சார். பார்த்து சாரி சார். ஆ, உங்களுக்கு தான் சாரி, உங்கள் மேலே தான் தெரிஞ்சிருக்கோம். ஓகே, அவ்வளோதான், லைட்டாக ஒரு மிக்ஸு. இப்போ என்ன பண்ணுவோன்னா ஃபாஸ்ட் வைப்போம். இப்போ நம்ம ஏன் சிக்கனை போட்டோடனே ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோன்னா, கொதிச்சுக்கிட்டே இருந்த மசாலா சிக்கன் போட்டோடனே ஆறிடுச்சு. அந்த சிக்கனோட வெயிட் உள்ளதில் ஆறிடுச்சு, அதனால் ஃபாஸ்ட் வச்சிட்டோம். தட்டை மூடுறோம். இப்போ இங்கே கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே சார். 5 கிலோ ரைஸுக்கான உப்பு போடுறோம். எவ்வளோ போடுறோன்னா, ஸோ 5 விரல் கடங்குற மாதிரி போடுறோம். இதுக்கு 5 விரல் அடங்குவா? அதுக்கு 5 விரல். ஆமாம், அதை விட கொஞ்சம் அதிகமாக இதில் போட்டிருக்கேன். ஓகே சார். ஓகேவா? இதில் வந்து 5 விரலுக்கு 5 விரல் கரெக்டாக இருக்கும். இதில் போட்டது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம அரிசி வடித்து வச்சுட்டோம் இல்லையா, ஜஸ்ட் இப்போ தான் வடித்தோம். எப்போ சிக்கன் போட போகிறோமோ அப்போ தான் அரிசியை வடிக்கணும். வடித்து வச்ச அரிசியை இதில் போடலாம். அந்த கரண்டியை கதை ரைட், அரிசி எடுத்து போடுங்க. அரிசியை போட்டோன்னே லேசாக இப்படி கிண்டி விடும். ஓகே சார். அவ்வளோதான், வந்துருச்சு அரிசி ரெடி. அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி அள்ளி இப்படி தான் பண்ணும். இதுதான் வந்து ரைட் மெத்தட். ஓகே ஓகே சார். இப்போ ரைஸை வந்து நீங்கள் தனியாக விடுற மாதிரி தான் அடியில் துணி பிடிக்கணும். ரைஸை வந்து சென்டரில் விடுங்க. ஓகே. இப்போ இதை லெவல் பண்ணுறோம். இப்படி வந்துருங்க. உள்ள வரைக்கும் கலக்கக்கூடாது. சும்மா இந்த அரிசி வந்து உள்ள முழுகணும், அவ்வளோதான். நம்ம ஷேக் பண்ணி விட்டால் உள்ள முழுகிடும், கையில் டச்சே ஆகக்கூடாது. இப்போ என்ன இருக்கு, அரிசிக்கும் லெவலாக தண்ணி இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக தம்மாகும். கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நம்ம அந்த லோ ஃப்ளேமில் வைக்கிறோம் தெரியுமா, அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்தாலும் சுண்டிடும். இந்த தட்டை மூடிட்டு அப்படியே தூக்கி மேலே வைக்கிறோம். இதே ஃபாஸ்ட்லேயே ஒரு 2-3 நிமிஷம் விடுவோம். சைட்லேருந்து புகை வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்டரில் இருக்கிற மசாலா வந்து ட்ரை ஆகிடுச்சு, தண்ணி உறிஞ்சிருச்சுன்னு இருக்கும்.
அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா சைட்டில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தம் ஆகிட்டே இருக்கும். ஓகே, 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் தம் ஆகுது. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம் இதுக்கு. சரி, வந்தவொடனே லோ ஃப்ளேம் வச்சிடலாம். ஓகே சார். எவ்வளோ நேரம் விட்டோம்? 10-15 நிமிஷம் உள்ள இருக்கும். என்ன இந்த சட்டியை இறக்குங்க. பார்த்து, தமிழரசன் பலசாலியாக இருக்கிறார். ஓ சூப்பர். இப்போ ஓப்பன் பண்ணுங்க. தம் ஆனதுக்கப்புறம் ஒரு இது ஸ்மோக் வருது பாருங்க, புகை வருதா? எடுங்க, அப்படியே வலிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ கரண்டி வந்து மொத்தமாக உள்ள விடக்கூடாது, கறி உடஞ்சிடும். சும்மா மேலே இருக்கிறது ஒரு 5 இன்ச் உடச்சி இப்படி திருப்பி விடணும். ஓகே ஓகே சார். ஓகே, இப்படி எடுத்து இப்படி திருப்பி விடணும். ஏன்னா இப்போ மேல் ரைஸ்லாம் ரஃப்பாக இருக்குது. ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் இப்படி குத்தி இப்படி திருப்பி விடும்பொழுது மேலே இருக்கிறது கீழே போயிடுச்சு. பண்ணும் ஹீட்லேயே வந்து அதுவும் சாஃப்டாகிடும். அதே மாதிரி எல்லா சைடும் இப்படி திருப்பி விட்டுருவோம். அப்புறம் ஃபைனலாக சென்ட்ரலில் இப்படி எடுத்து ரஃப்பான ரைஸை உள்ளே போட்டு. கலர் எப்படி இருக்கு? சூப்பராக சார். கலர்லாம் எதுவும் சேர்க்கல? இல்லை சார். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னா சைடில் எப்படி கரண்டி விடணும். தண்ணி இருக்கா? இருக்கா தண்ணி? இருக்கா? இல்லை சார், தண்ணி இல்லை. இது ஆயில் இது, சரியா? அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிருங்க. இப்போ நம்ம வந்து பிளேட் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துலாம். ஓகே சார். இப்போ வந்து அரிசியை திருப்பி போட்டோம், தம் போட்டோம். இப்போ என்ன பண்ணோம், பிளேட் அடிக்கணும்னா ஒரு சைடில் இருக்கிற சாப்பாடை இப்படி எடுக்கணும். பிரியாணி செய்கிறத விட பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லா சைட்லேருந்து கலர் நீங்கள் வைங்க, அரிசி உடஞ்சிரும், கறி உடஞ்சிரும். நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்குறாங்க எப்படி பிரியாணியை வந்து கழட்டுறது அப்படின்னு. அவங்களுக்கும் காமிச்ச மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே சார். இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே பாதி சைட்ல இருந்து சாப்பாடு எடுத்து மேலே போட்டோம். இப்போ இதை பாருங்க, கறி. இப்போ என்ன பண்ணணும், கறி எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கணும். ஓகே சார். இது முழுசாக உடையாமல் வருதா? ஆமாம் சார். இப்போ இங்கே கறி இல்லை. இப்போ இந்த ரைஸை எடுத்து வைப்போம். ஓகே சார். கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் மேல் ரைஸு. அப்படிங்க, உங்களுக்கு செம்மையா இருக்கு சார் பார்க்க. இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஒரு சாப்பிட்டு. ஆமாம், கெஸ்ட் கொடுங்களேன். ஆமாம் கொடுங்க. மூணு பேருக்கும் பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. நம்ம தமிழரசன் இந்த ஷாப்போட ஓனர். இவர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் சகலை பா, அவர் ஹாய் சொல்லுப்பா, வெக்கப்படுறாரு. எப்படின்னா நம்ம மேனேஜர் தான் வந்து எப்போவுமே வந்து நம்ம காரில் வந்து கூப்பிட்டு வர்றார், அவர் தான் ஓட்டுவார். ஸோ அவருடைய பொண்ணு கல்யாணன்றதுனால அவர் வந்து நம்ம கூட வர முடியல. ஸோ அதனால் வந்து எனக்கு கால் வலிக்கும், எனக்கு காலில் வெரிகோஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அந்த மார்த்தாண்டம் போய். ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீ எப்படிப்பா ஓட்டு அப்படின்ற அந்த சின்ன வயசு பாண்ட் இருக்குல்ல, அந்த அன்பு, அதுக்காக அவர் தான் என்னை வந்து வச்சு காரில் ஓட்டிகிட்டு வந்தார். தேங்க்யூ ஸோ மச் மச்சான். அதுக்காக தான் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஆஹா, ஏன் தெரியுமா நான் சொன்னேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், எங்க போனாலும் ஹோட்டலுக்கு போனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிடும். சோ இவர் வாயாலே வந்து சிக்கன் வெந்து சூப்பரா இருக்குன்னா பசிக்கு போயிட்டே இருக்குல்ல, கப்பு கப்புன்னு. அண்ணா என்னண்ணா உங்க சத்தத்தையே காணும், எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கா? இவர் செஞ்ச பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அப்புறம் என்ன சூப்பர் பார்த்தீங்களா நேமு, இவர் பிரியாணி ஏரியாவே அடிமையா.
பிரியாணி சூப்பராக இருக்கு சார். நீங்கள் அவ்வளோத்தோடு எனக்காக இவ்வளோ சிரமப்பட்டு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக வர மாட்டேன் நான் தமிழ் அரசன். என்ன அரசன் நீங்கள் இல்லை வில்லேஜுக்கு போகிறதோட சென்னையிலேருந்து லாங் ட்ராவலு நேற்று நைட்டு நம்மளை வந்து ரிசீவ் பண்ண வந்தாரு ஹோட்டலில் கூப்பிட்டு போயிட்டாரு. காலையில இருந்து கடையும் கவனிச்சிக்கிறாரு. நிறைய பேர் கெஸ்ட் வந்தாங்க. எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணீங்க? 4 மணிக்கு இல்ல கடை? 4 மணிக்கு நைட்லாம் தூங்குனீங்களா? உங்களோட உழைப்புக்கு ஆண்டவன் கண்டிப்பா ஊதியம் கொடுப்பான். நீங்க ஒரு கடை இல்ல 1000 கடை திறப்பீங்க. என்னோட வாழ்த்துக்கள். இது இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.